எட்டாம் வகுப்பு கணிதம் மூணாவது பாடம் பயிற்சி 3.3ல் செகண்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விரிவாக்குகள் ஃபஸ்ட் 1, 3+m³. சரியா, இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி க்யூப். இப்போ பாருங்கள், இங்கே ஏ இருக்க இடத்துல 3 பிரதிடணும், பிக்கு பதிலாக எம் பிரதிடணும். சரியா, இந்த ஃபார்முலா அப்படியே பிரதிட போகிறோம். 3+m³ இஸ் ஈக்குவல் டு 3³. ஏ இருக்க இடத்துல எல்லாமே 3 எழுதிக்கணும், பிக்கு பதிலாக எல்லாமே எம் எழுதிக்கணும். 3³ ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக என்ன எழுதிக்கணும், 3² இன்ட்டு பிக்கு பதிலாக எம் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3 பிக்கு பதிலாக m² ப்ளஸ் பிக்கு பதிலாக m³ 3³ 3 தடவை எழுதி பெருக்கணும், 3 9 9 3 27 ப்ளஸ் 3 3² 3 9 இன்ட்டு எம் ப்ளஸ் 3 9 m² ப்ளஸ் m³ சீக்குவல் டு 27 ப்ளஸ் 9 27 எம் ப்ளஸ் 9 m² ப்ளஸ் m³ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த செகண்டு 2a+5³ அதே சேம் ஃபார்முலா தான், ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப். என்ன ஃபார்முலா வரும், ஏ க்யூப் ப்ளஸ் 3a² b ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி க்யூப். 2a+5³ சீக்குவல் டு ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன எடுத்துக்கணும்னா 2a, பி இருக்க இடத்துல 5. சரி, அப்போ ஏக்கு பதில் எல்லாம் 2a பிரதிடுறோம். 2a³ ப்ளஸ் 3 ஏ இருக்க இடத்துல 2a² இங்கிட்டு பிக்கு பதில் 5 ப்ளஸ் 3 ஏக்கு பதில் என்ன பிரதிடணும், 2a⁵5² ப்ளஸ் 5³. இதை க்யூப் பண்ணுறோம், 2 பண்ணும்போது 2 2 4 4 2 8 ஏ க்யூப் பண்ணும்போது ஏ க்யூப் ப்ளஸ் 3 2² 4 a² இன்று 5 ப்ளஸ் 3 2a⁵5² 5 25 ப்ளஸ் 5³ 5 25 25 இன்று 5 125 8 ஏக்யூ ப்ளஸ் இதில் நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கணும், 3 4 12 3 4 12 12 5 60 a² ப்ளஸ் இதுலேயும் நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கிறோம், 3 2 6 6 25 150 இங்கே ஏ இருக்கிறது ஏ ப்ளஸ் 125 இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது 3p+4q³ அதே ஃபார்முலா தான், ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் 3a² பி ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி க்யூப். 3p+4q³ இதுக்கு மதிப்பு தான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஏக்கு பதிலாக இங்கே நம்ம 3p பிரதிடணும், பிக்கு பதிலாக 4q. ஏ இருக்க இடத்துல 3p³ ப்ளஸ் 3 ஏ இருக்க இடத்துல 3p² இன்ட்டு பிக்கு பதிலாக 4q ப்ளஸ் 3 ஏ இருக்க இடத்துல 3p பிக்கு பதிலாக 4q² ப்ளஸ் பிக்கு பதிலாக 4q³ 3q எவ்வளவு, 27 பி க்யூப் ப்ளஸ் 3 2 3² எவ்வளவு, 3 9 p² இன்ட்டு 4q ப்ளஸ் 3 3p இன்ட்டு 4² எவ்வளோ, 4 4 16 q² ப்ளஸ் 4³ 4 4 16 16 4 64 q³. அடுத்த ஸ்டெப்பில் 27 pq ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கிறோம், 3 9 27 27 4 பெருக்கும்போது 108 p² q. அடுத்ததுலேயும் நம்பர்லாம் பெருக்கும், 3 9 9 9 16 பெருக்கும்போது 144 பி, அடுத்ததில் q², அடுத்ததில் 64 q³ இதுதான் இதனுடைய ஆன்சர். 52 க்யூப்
சரி, அடுத்தது நாலாவது கீழே 52 கியூப். இப்போ இதை நம்ம 50+2 எழுதிக்கலாமா? 50+2 கியூப் ஏன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப், அந்த ஃபார்முலா படித்து நம்ம அதை மாற்றணும். அப்போ 50+2 எழுதிக்கலாமா? 52 அதனுடைய கியூப் எழுதிக்கிறோம். இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 3a² பி ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி கியூப் தான் ஃபார்முலா. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 50ம் பிக்கு பதிலாக 2ம் பிரதிடுறோம். 50+2 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 50 கியூப் ப்ளஸ் 3 ஏக்கு இருக்க இடத்துல என்ன பிரதிடணும், 50² பெருக்கல் பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3 பெருக்கல் ஏக்கு பதிலாக 50ம் பிக்கு பதிலாக 2² ப்ளஸ் 2 கியூப். 50 கியூப் பண்ணுறோம். 50 × 50 × 50 சரி, 50 × 50 × 50 0 0 0 25 0 0 5 2 அப்போ 2500 இன்னொரு 50 பெருக்கிறோம். 0 0 0 5 25 5 மீதி 2 10 12 125000 ப்ளஸ் 3 பெருக்கல் 50² எவ்வளவு, 2500 வருமா? இன்று 2 ப்ளஸ் 3 பெருக்கல் 50 பெருக்கல் 2² 2 2 4 ப்ளஸ் 2 கியூபுங்கும்போது 8 125000 ப்ளஸ் 2 × 2500 பெருக்கும்போது 5000 வருமா? 5000 × 3 பெருக்கும்போது 15000 ப்ளஸ் 3 × 50 பெருக்கும்போது 150 4 பெருக்கும்போது 600 ப்ளஸ் 8 இனி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். 125000 15000 608 8 0 6 10 0 மீதி 1 4 ஒன்று போ 140608 50 கியூப் சரியா? அடுத்தது அஞ்சாவது கேள்வி, 104 ஹோல் கியூப். இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? 100+4 கியூப்னு பிரிச்சுக்கலாமா? 100+4 கியூப் அப்போ ஏக்கு பதிலாக 100 பிக்கு பதிலாக 4 எடுத்துக்கிறோம். ஏக்கு பதிலாக 100 பிக்கு பதிலாக 4 அதே சேம் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 3a² பி ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி கியூப் சீக்குவல் டு ஏக்கு பதிலாக 100 கியூப் ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக 100² இன்டு பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக 100 பிக்கு பதிலாக 4² ப்ளஸ் 4 கியூப் 100 கியூப் எவ்வளோ வரும்? 100 கியூப் 100 × 100 × 100 எவ்வளவு? 1000000 மொத்தம் எத்தனை ஜீரோ வரணும்? 6 0 வரும். ஏன்னா இதில் நம்ம 3 தடவை பெருக்கும்போது இதில் 2 0 அடுத்ததில் 2 0 அடுத்ததில் 2 0 அப்போ டோட்டலாக 6 0 ப்ளஸ் 3 பெருக்கல் 10² இருக்கும்போது 10000 பெருக்கல் 4 ப்ளஸ் 3 × 100 பெருக்கும்போது 300 பெருக்கல் 4² எவ்வளோ? 16 ப்ளஸ் 4 கியூப் 64 4 × 4 × 4 64 இங்கே 1000000 ப்ளஸ் எல்லாத்தையும் இதை பெருக்கிறோம் சரியா? 3 4 பெருக்குங்க 12 10000 பெருக்கும்போது இவ்வளோ வருமா? 120000 ப்ளஸ் 300 × 16 பெருக்கும்போது 4800 ப்ளஸ் 64 இனி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 4864 4 6 8 4 2 1 1 இப்போ 1,24,864 இதுதான் 104 கியூபோட ஆன்சர் சரியா? அவ்வளோதான் இந்த கணக்கு. தேங்க்யூ.